ஓம் தத் புருஷா பத்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதையார் ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதையல் யோகம்னா என்ன அந்த புதையல் யோகம் எல்லோருக்கும் கிடைக்கும் அல்லது புதையல் யோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அதை முயற்சி செய்யணுமா அப்படிங்கிற வந்து பல்வேறு விதமான கேள்விகள் ஒரு ஆதங்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஆசையோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாக அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதையல் யோகம் அப்படிங்கிறது இந்த புதையல் கிடைச்சதுன்னு வைங்களே அவர் வந்து செல்வந்தராகவும் ஒரு ஆடம்பரமாகவும் வாழக்கூடிய தகுதி இருந்தது அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் வந்து புதையல் அப்படின்னு ஒன்று எடுத்ததுனாலே போலீஸ் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க இருந்தாலும் இந்த காலத்தில் இந்த புதையல் யோகங்கிறது எப்படி பலிதமாகும் அந்த காலத்தில் புதையல் எடுக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் புதையல் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அரசாங்கத்துக்கு தெரியக்கூடிய அது வந்து கண்டிப்பாக அது ஒரு தாறுமாறான செயலாக சட்டப்படி குற்றம் உள்ள ஒரு செயலாக இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த புதையல் யோகத்தை வந்து நம்ம எப்படி அனுபவிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கான பயிலை நம்ம தேடும் பொழுது பொதுவாகவே அந்த காலத்தில் பூமி கடையில் புதையல் கிடைக்கும் பொழுது அது புதையல் யோகமாக இருந்துகிட்டு இருந்தது அதே யோகம் இந்த காலத்தில் ஒருவருக்கு எந்த மாதிரி பலிதமாகும் அதாவது புதையல் யோகம்ங்கிறது இந்த காலத்தில் எந்த மாதிரி பலிதமாகும் கேட்டேன் சாதாரண ஒருவர் வந்து ஒரு சிறு அளவில் ஒரு தொழில் அது அல்லது சிறு அளவில் வியாபாரம் செய்யறான்னு வைங்களேன் வழக்கமாக ஐம்பதாயிரத்துக்கு வியாபாரம் ஆச்சு அஞ்சு லட்சம் கிடைக்கும் வழக்கமா வந்து அஞ்சு லட்சத்துக்கு வியாபாரம் ஆகக்கூடிய அந்த ஸ்தாபத்தில் வந்து ஐம்பது லட்சம் கிடைக்கும் வழக்கமா ஐம்பது லட்சம் வியாபாரம் ஆகக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வந்து அந்த ஸ்தாபனத்துல ஐம்பது கோடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு பணமாக கிடைக்கதே இல்லையோ ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் அதுதான் புதிய யோகமா இந்த காலத்தில் இந்த இந்த அமைப்பில் இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் புதையல் அப்படிங்கறது திடீர்னு எடுக்கக்கூடியது அல்லது திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் பொதுவாக கண்டிப்பாக இருக்கிற தொழிலில் வந்து உங்களை மேன்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தி பெருமைப்படுத்தி பிரபல்யப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த புதையல் யோகத்துக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு ஒரு ஜாதகத்துல வந்து புதையல் யோகம் வேணும் அப்படின்னா எந்த கிரகத்துக்கு அதிகமான பங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஒன்பது நவ கிரகங்களில் ராகு பகவானுக்கு மட்டும்தான் இந்த புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அருகதை சிறப்பு எல்லாமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒன்பது கிரகத்தில் ராகு பகவான் ஒரு ஜாத ஜாகத்தில் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ராகுதீசம் வரக்கூடிய காலங்களில் புதையல் யோகம் அப்படிங்கிறது வந்து அவருக்கே புரியாமல் அவருக்கே தெரியாமல் பலிதம் ஆயிடுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து லாட்டரி சீட் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட வெளிநாடுகள் வந்து அதிகம் பேர் வந்து லாட்டரி சீட்டு வாங்கணும் லாட்டரி சீட்டு வாங்கினா எனக்கு வந்து பணம் கிடைக்குமா பரிசு விழுகுமாங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோன் மூலமாகவே இப்போ மலேசியாவில் வந்து எங்கினே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கெனடாவில் வந்து எங்கினே சம்மந்தப்பட்ட பத்திரிக்கையில் எழுதிகிட்டு இருக்கிறனால ஒவ்வொரு வாரமும் நமக்கு கேட்குற கேள்வி இந்த வாரத்தில் எந்த நம்பரில் சீட்டு வாங்கினா பரிசு விழுகுங்கிற கேள்வி அதிகமாக கேட்டுட்ருக்கிறீங்க அது கனடாவாக இருந்தாலும் மலேசியாவாக இருந்தாலும் வெளிநாட்டில் நிறைய பேர் அதான் கேட்டுகிட்ருக்கிறீங்க பொதுவாக என்னதான் நம்பர் என் கணிதப்படி நான் கொடுத்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் அந்த புதையல் யோகங்கிற ஒரு யோகம் இருந்துன்னு வைங்களேன் லாட்டரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருந்துன்னு வைங்களே கண்டிப்பாக அந்த யோகம் பலிதமாகக்கூடிய அமைப்புக்கு இந்த எண் கணிதம் உதவுது தான் யதார்த்தமான உண்மை வெறும் எண் கணிதத்தால் மட்டுமே நம்ம ஏற்றம் காண முடியாது வெறும் எண் கணிதத்தால் மட்டுமே நமக்கு வந்து புதையல் யோகத்தை எடுத்து விட முடியாது அந்த எண்ணுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் கண்ணும் கருத்துமாக புதையல் யோகத்தோட இந்த ராகு பகவான் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த ராகு பகவான் ஒரு ஜாகத்தில் அமர்ந்து அவர் யோகத்தோட இருந்து அவருடைய திசை வர வரக்கூடிய காலங்களில் யாராக இருந்தாலும் தன்னுடைய நிலையில வந்து பல மடங்கு ஒருபடி மேலே போனார் அப்படிங்கிறத விட பல மடங்கு மேலே வரக்கூடிய தகுதியை இந்த யோகம் கொடுத்துருது அப்படிங்கறதுதான் எதார்த்தத்திலும் யதார்த்தமா இருந்துகிட்டு இருக்குது எந்த ராகு பகவான் ஒரு ஜாதகத்துல யோகமாக அமர்ந்து புதையல் யோகத்தில் இருந்து அந்த திசை வருதோ அந்த ராகு வருதோ அந்த காலங்களில் புதையல் யோகம் பலிதம் அல்லது லாட்டரி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலிதமாகுதுங்கிறது உண்மை ஆனால் அதே ராகு பகவான் உங்களுக்கு நான்காவது திசையா நீங்கள் பிறந்த காலத்திலிருந்து இப்போது நான்காவது திசையாக ராகு திசை வந்தது அப்படின்னா இதே லாட்டரி யோகம் உங்களுக்கு வந்து லாட்டரி அதாவது சாப்பாட்டுக்கே லாட்டரிக்கு வைக்கக்கூடிய ஒரு சூழல் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலையும் கொடுத்துருது ராகு பகவான் தான் புதையல் யோகத்தை கொடுக்கிறார் ராகு பகவான் தான் லாட்டரி யோகத்தை கொடுக்குறார் ஆனால் அதே ராகு பகவான் வந்து நான்காவது திசையா வந்தது அப்படின்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒருவருக்கு நான்காவது திசையாக பகவானுடைய திசை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பகவானுடைய திசையில் இந்த யோகம் எதுவுமே பலிதமாகாமல் நேர் எதிர்மறையாக அதாவது சாப்பாட்டுக்கே தாளம் போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக ஜாதகம் பார்த்து பகவானுடைய ஆதிக்கம் வருவதற்கு முன்னாகவே அதாவது லாட்டரி யோகம் அப்படிங்கிறது இருவேறு அமைப்பிலும் இருக்கு இல்லையா அந்த லாட்டரி யோகத்தை புதையல் யோகத்தை உண்மையான யோகமாக மாற்றிக்கிறதுக்கு அந்த யோகம் வருவதற்கு முன்னாலேயே ஒரு சில யாகம் ஒரு சில தியாகம் ஒரு சில பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே ராகுபவன் மூலமாக உபகாரமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தைத்தான் பரிகார சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் மட்டுமே மிகப்பெரிய புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கிறாரு ராகுபகவனுடைய திசை வரும் பொழுது குப்பையில் உள்ள ஒருவரை கூட கோபுரத்தில் உட்கார் வைக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுத்துட்றாரு ஒரு அமைப்பை கொடுத்துட்றாரு திறமை இல்லாதவங்க கூட முன்னேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்றாரு சாதாரணமாக செருப்பு தைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் வந்து மிகப்பெரிய மனுஷனாக கோடீஸ்வரனாக வலம் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தர் மிச்சக்காரனாக இருந்தால் கூட அவங்கள வந்து ஒரு மச்சக்காரனாக மாத்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு பகவானுக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்குது மிக குறுகிய காலத்திலேயே பல பேர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தனி மனிதனாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக மிகப்பெரிய புதையல் யோகக்காரராக ஒருவரை உருவாக்கி காட்டக்கூடிய தகுதி இந்த ராகு பகவானுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட ராகுபகவான் உங்க ஜாதகத்தில் புதையல் யோகத்தோடு அப்படிங்கறத உங்க முழு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது முடியும் முழு ஜாதகத்தை பார்த்தால் கூட உங்களுக்கு புதையல் ஒரு யோகம் அமைப்பு இருந்தால் கூட அந்த புதையல் யோகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஒரு சில சில பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்கும் அதையும் சரியான வகையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய புதையல் யோகம் அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவே இருக்குங்க விஷயத்தை எடுத்துக்கலாம் அதே ராகு பகவான் உங்களுக்கு வந்து புதையல் வரக்கூடிய ராகு பகவான் திசா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதற்கு தேவையான வழிபாடுகளை வந்து செய்யக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வந்து இந்த புதையல் யோகம் இருக்குமா இருக்குமான்னு எதிர்பார்க்கிறத விட அந்த புதையல் யோகம் வருவதற்கு முன்னாடியே நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து தளர்ச்சி இல்லாமல் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய உழைப்பில் அல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் அல்லது உங்களுடைய தொழிலில் அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது சிறிய அளவிலாவது பயன்படுங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் புதையல் யோகம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அது வந்து சந்தோஷம் தான் அந்த புதையல் யோகம் கிடைக்கும் பொழுது புதையல் கிடைக்கும் பொழுது நமக்கு யோகந்தான் புதையல் கிடைக்கும் பொழுது யோகம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நல்ல இதயம் கிடைச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா அது அதை விட உண்மையான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையோடு பதிவு செய்து ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் எடுத்து சொல்லி அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்